இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எளிமையான முறையில் வந்து தண்ணி டேங்குகள் வந்து வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் உள்ள அழுக்குகளை வந்து எப்படி வந்து சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்களே சுத்தம் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து குழாய்கள் வந்து இருக்கும் பார்த்திங்களா, டியூப் இருக்கும்ல, டியூப்பில் வந்து இந்த மாதிரி வாட்டர் கேனை வந்து முனையை மட்டும் அறுத்துக்கோங்க. அறுத்து இது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ ஃபிட் ஆகிறது வந்து 3/4 பைப்பு அப்படின்னா கரெக்டாக வந்து நின்றுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இதை சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கனாலே நம்மளுக்கு ஒரு அமைப்பு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து அந்த அழுக்குகளை வந்து சக் பண்ணி வந்து எடுத்து வந்து வெளியே வந்து ஏற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குழாவை கூட இன்னும் கொஞ்சம் வந்து அடியில் ஆழம் கொஞ்சம் வந்து போகிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் வந்து கேப் எதுவும் இருக்காது. இங்கே தண்ணி வந்து பட்டாலே வந்து போதும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த குழா வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து எனக்கு இது வந்து ரொம்ப வளையுதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எதாவது கம்பிகள் அல்லாட்டினா எதாவது கட்டைகளை வந்து சேர்த்தாப்பில் வச்சு இப்படி கட்டிக்கோங்க. கட்டிட்டு நீங்கள் வந்து அப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக வந்து இருக்கும். சரி ஓகே, எனக்கு இதுவே போதுமானது தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இதை வச்சு நம்ம வந்து டேங்க்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, டேங்க்குள்ளே வந்து இதை வந்து வச்சாலும் சரி அலடினா அதை மேலே வந்து வச்சு கீழே வந்து தண்ணி வந்து வாய் வச்சு உறிஞ்சு வந்து எடுத்தாலும் சரி எந்த மாதிரி நீங்கள் மெத்தட்னாலும் வந்து யூஸ் பண்ணலாம். வாய் வச்சு உறிஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வாயினா வலிக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ரெண்டு இதுக்கும் சமமாக வந்து ஊற்றணும். ஊற்றினதுக்கடுத்து ஒரு பைப்பை வந்து உள்ளக டேங்க்கில் போட்டுட்டு இன்னொரு பைப்பை வந்து வெளியே போட்டாலே போதும், தண்ணியை வந்து ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு இழுக்கும். இந்த வாட்டர் கன் எதுக்காகனா அழுக்குகளை வந்து எடுக்கிறதுக்காக தான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேங்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேங்க் வந்து அடைச்சிக்கோங்க, ஏன்னா க்ளீன் பண்ண மூலம் தண்ணி வந்து கீழே வந்து அழுக்கு தண்ணிகளாக வந்து போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து டேங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடைச்சிக்கோங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேலே ஏறி எவ்வளோ அழுக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேங்க்கை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. டேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாகவே அழுக்கு தான். ஸோ இதை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கனாலும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும், இல்லைனா இவ்வளோ அடுக்குகள் வந்து கீழே வந்து தங்க தான் செய்யும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து அடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பைப்பை வந்து ரெண்டு இதையும் சமமாக அந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி வந்து ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒன் சைடு வந்து தண்ணி ஊற்றுங்க, ரெண்டு சைடு வந்து சமமாக வந்து நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இப்படி தண்ணி ஊற்ற 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 நம்மளுக்கு வந்து மெதுவாக நிறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். இதுக்கு மேலே வந்து இப்படி தண்ணி வந்து ஊற்றிடுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு சமமாக இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வரணும், அவ்வளோதான். சரி ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு மெத்தடும் நீங்கள் பண்ணலாம். அதாவது நாரை வச்சு கீழே வந்து தேய்க்கணும்னா ஃபஸ்ட்டே வந்து கம்பு வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் அழுக்குகள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா இந்த இதை வந்து ஒன்றை வந்து நல்லா அடைச்சிக்கணும். நீங்கள் கொஞ்சம் காற்றே வந்து போகக்கூடாது, நல்லா அடைச்சிக்கணும். அடைச்சிட்டு இதை வந்து டேங்க்குள்ளே வந்து போட்டுக்கிறேன் நான். இதை வந்து அப்படியே டேங்க்குள்ள வந்து அடியில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த இதை வந்து நீங்கள் வந்து கீழே விட்டுறணும். விட்டிங்க அப்படின்னா அப்படியே அழுக்குகள் தண்ணியை வந்து பாருங்கள், கீழே எவ்வளோ அழுக்குகள் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், அழுகுகளை வந்து எடுத்து கொண்டு வருது. இருந்தாலும் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பைப்பை வந்து நான் சேத்தாப்பில் வச்சு டேக் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன், அவ்வளோதான். இனிமேல் நமக்கு பிடிமானமும் கரெக்டாக இருக்கும், நம்ம அழகாக வந்து தண்ணிகளையும் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருந்துக்கிட்டே நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் கயிறை வச்சு கூட நீங்கள் வந்து இப்படி வந்து கட்டிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மெத்தட் இன்னொருக்க ஃபாலோ பண்ணலாம். எப்படி வந்து அழுக்குகளை வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதான், இதை வந்து கீழே விட்டுறேன், அவ்வளோதான். நம்மளுக்கு அழுக்கு தண்ணிகளை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வந்து அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது, எப்படி அழகாக க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படியே வந்து அழுக்குகளை வந்து அப்படியே மெதுவாக அந்த உரியதே வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாங்கள் வெளியே இருக்கிறத அடுத்து காட்டுறேன். அதுக்கடுத்து நீங்கள் சுற்றி சுற்றி வந்து வச்சு எடுத்துடணும். அதுக்கடுத்து சுற்றி வந்து அழுக்குகள் இருக்கலாம், அதையும் தொடச்சிட்டு தண்ணியை உள்ள இன்னொருக்க ஒரு குடத்தை ஊற்றிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த இடத்துல வந்து அங்கே கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அழுக்குகளை வந்து அந்த வாட்டர் கண்ணை வச்சே நல்லா சுற்றி சுற்றி வச்சு வந்து எடுத்துருங்க, அப்படின்னா தான் நல்லா க்ளீன் ஆகும். பா, செம அழுக்குகள் வெளியேறுதுங்க. அப்படியே வந்து வச்சு வச்சு வந்து எடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மண்ணை வந்து வெளியே தேரணும். பாருங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பாருங்கள், மித்த இடத்தோட மண் வந்து அங்கே கம்மியாக இருக்கும்.
இதே மாதிரியே எல்லா இடமும் சுற்றி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குச்சியில் வந்து இந்த மாதிரி வந்து துணியை வந்து கட்டிட்டேன். துணியை கட்டிட்டு நல்லா வந்து அந்த இதை வந்து அழுக்குகள்லாம் நல்லா தேய்ச்சி வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் லைட்டாக சோப்பு கூட வந்து போட்டு வந்து நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சனால வந்து சுற்றி சுற்றி வந்து வச்சு அழுத்தம் கொடுத்து வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த அழுக்குகள் வந்து நல்லா வந்து போகுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழேனா நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா வந்து ஒயிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய மெத்தடை வந்து அந்த அழுக்கு தண்ணிகளை நான் உறிஞ்சு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து புதுசாகும். சரி ஓகே, நான் இதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மெத்தட் வந்து கரெக்டாக வருது. ஸோ அதனால் சுற்றி சுற்றி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னாலே முக்கால்வாசி அழுக்கு வந்து போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேங்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் அழுக்குகள் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அந்த மாப்பை வச்சு என்ன தான் இது பண்ணி இது பண்ணாலும் அந்த அழுக்குகளை வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க முடியாது. இந்த ஓரங்கள்லாம் பாருங்கள், அந்த அழுகெல்லாம் எடுக்கவே முடியல என்னால். ஆனால் வந்து ஓரளவு கீழே வந்து அந்த இதை எடுத்துக்கிறதுக்கும் நல்லா வந்து கீரை சுத்தம் பண்ணுறது ஈஸியாக சுத்தம் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் தண்ணி ஊற்றி ஊற்றி வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டா போதும், முடிஞ்சிடும். ஆனால் பாருங்கள், முக்கால்வாசி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ வந்து பாருங்கள், முக்கால்வாசி இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, இந்த மெத்தட் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இதை வந்து கீழே உள்ள அழுக்குகளை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும், ஓரளவு நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். சூப்பர், பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், டேங்க்கை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் வந்து 100% வந்து அழுக்கை வந்து எடுக்க முடியாது. ஒரு 85% வந்து அழுக்கை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தவங்க அதை வந்து இந்த மாப்பை வச்சு வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் துணியை கட்டி ஈஸியாக வந்து வச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து அழுக்குகளை எடுக்க எடுக்க ரொம்ப நேரட் ஆகிடுச்சு. தண்ணியை ஊற்றி ஊற்றி அதை அழுக்குகளை சுத்தம் செஞ்சு சுத்தம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தண்ணியை எடுத்து எடுத்து பாருங்கள் புழிஞ்சு எவ்வளோ அழுக்கு தண்ணின்னு பாருங்கள். ஸோ இதனால் இவ்வளோ நேரம் வந்து புழிஞ்சு வந்து இவ்வளோ எடுத்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் டேங்க் வந்து அந்தளவுக்கு நாள் க்ளீனாக இருக்குது. ஒரு 85% வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அழுக்குகளை எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ வேலை வந்து இருக்காது. இது வந்து ஒரு வருஷம் கிட்டே வந்து ஆயிடுச்சு எடுத்து. ஸோ அதனால தான் இவ்வளவு வந்து அழுக்குகள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.